வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஒரு அமர்க்கலமான சீரீஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் அப்படின்னு நினச்சா ரொம்ப சுமாரான தொடக்கங்க. இந்த மாதிரி ஆடினாங்க அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியன் டீமுக்கு ஒரு லாங் டூராக தெரியும். பால் ஒன்லேருந்து கடைசி பால் வரைக்கும் இந்தியா கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணாங்க. இந்த டெஸ்ட் மேட்சோட கீ மூமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் போலாமா. டாஸை வின் பண்ண ஆஸ்திரேலியா அணி முதல்ல பேட்டிங் தேர்வு செஞ்சாங்க. பேட்டிங் தேர்வு செஞ்சது கரெக்டான கால் தான், ஆனால் பெரிய ஸ்கோர் போடணும் எங்கள் போர்டில், பெரிய ஸ்கோர் போடலன்னா பிரச்சனை தான் ஆகும். ஸ்மித் அண்ட் லாபுஷேன் ஒரு அளவுக்கு டீசெண்டான பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாங்க, பட் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வேறு லெவலில் போலிங் போட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சது. 177 போகவே போகாது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆன் இந்தியன் பிச்சஸ் என்றைக்குமே ஈஸியர். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 250-300 டோட்டல் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சமாவது ப்ரெஷர் போட்டிருக்கலாம். பட் ஏதாவது ஒரு ஏரியா ஆஃப் கன்சர்ன் இந்தியாவுக்கு இருந்தது அப்படின்னா அட் த டாப் யார் விளாட போகிறாங்கன்னு. அது கிளியர் அவுட் ஆச்சு ரோஹித் சர்மா அண்ட் கே எல் ராகுல். கே எல் ராகுல் மேலே கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும் அஸ் அ சீரீஸ் கோஸ் ஆன், பிகாஸ் சுப்மன் கில் செம்ம ஃபார்மில் இருக்கார். ரோஹித் சர்மா ஒரு ஃபேன்டாஸ்டிக் 100 ஹோம் கண்டிஷன்ஸில் ஏன் ஒரு தாதா அப்படின்னு ஒன்று காமிச்சார். பட் மிடில் ஆர்டர் புஜாரா கோலி இவங்க ரெண்டு பேரும் ரன் அடிச்சானோ, சூரியகுமார் யாதவ் ரொம்ப ஏர்லி டு ஜட்ஜுங்க, பட் ஆல்ரவுண்டர்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ஃபார் இந்தியா. ஜடேஜாவாக இருக்கட்டும், அக்ஷரா இருக்கட்டும், காமிச்சாங்க ஆஃப் ஸ்பின்னர் மேட்ச் அப்பாக இருந்தாலும் டேர்னிங் ட்ராக்ஸில் ஈஸியர் டு பிளே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு தான் அப்படின்னு. ஸோ ஜடேஜா அண்ட் அக்ஷர் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் மேசிவாக இருந்துச்சு. 400 ரன்ஸ் அடிக்க இந்தியாவுக்கு அங்கேயே தெரிஞ்சு போயிடுச்சு. ஆஸ்திரேலியா அணி பக்கத்திலே இருக்க போகிறது இல்லை இந்த கேமை பொறுத்த வரைக்கும். நேதன் லயன் இந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார்னு இந்த ஆஸ்திரேலியா சீரீஸில் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்தியாவுக்கு. அவரோட சேர்ந்து ஒரு இன்னொரு ஸ்பின்னர் டாட் மர்ஃபி, அவரு 7 விக்கெட் எடுத்தாருங்க. ஒரு ஜேசன் கிரேஜா ஞாபகம் வந்தது, 8 விக்கெட் எடுத்தது இதே ஒரு நாக்பூரில். அதே மாதிரி ஒரு 7 விக்கெட் எடுத்தார் டாட் மர்ஃபி. ஒரு அமர்க்கலமான ஸ்டார்ட் ஒரு இளம் வீரரோட கரியரில். பட் ஓவரால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஸ்திரேலியன் அட்டாக் ஒரு டீத்லெஸ் அட்டாக்காக இருந்துச்சு. மிச்சல் ஸ்டார்க் திருப்பி வந்தால் ஆஃப் ஸ்பின்னருக்கு எதாவது இருக்கும். ஸோ மிச்சல் ஸ்டார்க் திருப்பி வந்தே ஆகணும் இந்த ஒரு டீமில். அண்ட் ஆஸ்டன் ஏகாரை விளாட வைக்கணும் அப்படின்னு தோணுது. பட் ஆஸ்டன் ஏகாருக்கும் ஒரு சின்ன இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க. பட் ரெண்டாவது இன்னிங்ஸ் பற்றி பேசவே தேவையில்லைங்க. 4th வரைக்குமாவது போகும் அப்படின்னு யோசிக்கும் போது ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து அவர் கிளாஸை காமிச்சார். 31st 5 விக்கெட் ஹால் அண்ட் டோட்டலி ஒரு டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் டு ஸ்டார்ட் த சீரீஸ் அப்படின்னு தோணுது. போக போக இன்னும் நார்த் இந்தியா போகிறாங்க, டெல்லிக்கு போகிறாங்க. அந்த பிச் இன்னும் ஸ்லோவர் லோவராக இருக்கும் அப்படின்னு தோணுது. பிளாக் சாயில் பிச். ஸோ நிறைய எல்பிடபிள்யூ போல்ஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்ஷர் பட்டேல் வருவார்னு எனக்கு தோணுது. பட் அந்த டெஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வீடியோ பண்ணலாமே. இப்போதைக்கு இவ்வளோ தான். பாய்.